முதல் மிக கனம் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் குக்கா செல்வம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் நாளை நடைபெறவிருக்கும் ராம ஜென்மபூமி அடிகள் நாட்டு விழாவிற்கு கலந்து கொள்ள இருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஆயர்விளக்கு தொகுதியில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 2 லிஃப்ட் வேண்டும் என்று கேட்டதற்காக பியூஷ் கோயல் மந்திரி அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன். இதை அதில் ஒன்று ஒரு லிஃப்ட் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்போ 2வது முறை லிஃப்ட் கொடுக்கவில்லை. அதை வேண்டும் என்பதை கேட்பதற்காக வந்தேன். அந்த சமயத்தில் நான் எனது வாழ்த்துக்களையும் வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால் மற்றும் பாராட்டுகளையும் செலுத்திவிட்டு வந்துள்ளேன். நம்முடைய மாண்புமிகு தலைவர் ஜேபி நட்டா எம்பி அவர்களை சந்தித்து வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று கடந்த காலங்களிலே தலைவர் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் கோயில் பகுதியிலே உள்ள எல்லா இடங்களையும் அயோத்திக்கு ஒப்பாக மேம்படுத்த எனது கோரிக்கையை மாண்புமிகு நட்டா அவர்களிடத்திலே வைத்திருக்கிறேன். தமிழ் கடவுள் முருகனை தவறாக பேசியுள்ளவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி தேர்தலை நடைபெற வேண்டும் என்று நான் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பாரதத்தில் நல்லதொரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய சார்ந்த உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆயிரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். பாஜக வந்து இவங்கெல்லாம் முக்கிய பங்கு இருக்காங்க. நான் எனக்கு கோரிக்கை வைக்கணும், பியூஷ் கோயல் பார்க்கணும் தான் வந்தேன். நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து நட்டா வந்து அகில இல்லை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அது போன்று எங்களுடைய டெல்லியில் வந்து அது மாதிரிலாம் பாலு கிடையாது. உங்களுக்கு எல்லோரும் ஒன்றா ஒரு கட்சியில் இருக்கவங்க ஒரு கட்சியில் பேசிக்குவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கணும்னு விரும்புகிறோம். சென்னையில் வந்து முருகன் வந்து மாநில செயலாளர் இருக்கார். அவர் நான் வந்து அவர் பேசியிருக்கேன். இங்கே வந்து போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி நட்டா அவர்களை சந்திக்கணும்னா எதுக்கு தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ், தமிழக தலைவர் முருகன் அவங்களோட வரணும்? ஒரு கோரிக்கை கூட நட்டா அவர்கள் சம்பந்தமே கிடையாது. முருகன் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய பிஜேபியுடைய கட்சி தலைவர். அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே போகிறோம் டெல்லி போகிறோம்னாக்கா ரொம்ப பார்த்துட்டு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நீங்கள் டெல்லி வந்த தகவலோ இல்லை நட்டா அவர்களை சந்திக்கிற தகவலோ திமுக தலைமைக்கு தெரியுமா? திமுக தலைமை தெரியும் கிடையாது. என்னுடைய தொகுதி விஷயமா நான் வந்திருக்கேன். இல்லை, ஒரு எதிர்கட்சி ஆளுங்க, அதுவும் எதிர்கட்சி ஆளு அவங்களோடய வந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்சி தலைமைக்கு தகவல் சொல்லுங்க. அதாவது மத்திய சென்னை மத்தியத்தில் அவங்க ஆளுறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நான் வந்து ஆளு தமிழ்நாட்டில். அதனால் வந்து நான் வந்து பார்த்துருக்கோம். திமுக மேலே அதிருப்தியில் எதுவும் இருக்கீங்களா? எட்டு வருஷத்துலேருந்து இருக்கு. நான் வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவங்களதான் கேட்கணும். அதாவது நான் வந்து வந்தது வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்துங்க. நீங்கள் பொதுமக்களுடைய இது வந்து இப்போ நான் வந்து ராம ஜென்மபூமி இது நடத்துகிறாங்க. அதே போல் வந்து இதில் ராமேஸ்வரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ திமுக தலைமை மேலே அதிருப்தியில் எதுவும் இருக்கீங்களா சார்? இல்லை, திமுக அதுக்கு மூணாவது ஒரு பாயிண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். திமுக கழகத்தினுடைய தலைவர் வந்து இது போன்ற வந்து கட்சியில் வந்து எலெக்ஷன் நடத்தணும் அதையும் சொல்லியிருக்கோம். அது சொன்னது குறிச்சிருக்கீங்களா? அது ஒரு பாயிண்ட் ஆகும்.
இல்ல சார் நீங்க ஒரு தலைமை பாஜகவுடன் வந்து திமுக கூட்டணி வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படி கிடையாது அது அப்படி நான் சொல்லல எங்க தலைவர் தான் சொல்லணும் அப்படி கிடையாது இல்ல ஒரு தலைமை நிலைய செயலாளர் நீங்க கட்சி கிட்ட சொல்லாம கூட வந்திருக்கீங்க நீங்க பாஜகவுடைய தலைவரை பாத்துட்டீங்க ஆமா உங்க கட்சியுடைய தலைவர் உங்க மேல நடவடிக்கை கட்சியில இருந்து தூக்குறதா எடுத்தா முடிஞ்சு எடுத்துட்டு அவங்க பிரச்சனை அப்ப நடவடிக்கை எடுத்தா தயாராக இருக்கீங்க அதனால தான் என்ன அதிருப்தி சார் இது நீங்க கேக்குறீங்க சொல்றேன் நான் இல்ல என்ன அதிருப்தி அதிருப்தி நீங்க தான் சொல்றீங்க அதிருப்தி எனக்கு எங்க உங்களுக்கு அதிருப்தி கிடையாது இல்ல சார் வர்றீங்க இப்ப நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லன்றீங்க அதுக்கு என்ன காரணம் சார் வணக்கம் மனு ஒரே நிமிஷம் அதாவது இன்னைக்கு வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இணைவதாக ஒரு தகவல் வெளியாது நீங்க இணைய இல்லைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கீங்க தற்பொழுது ஜேபி நட்டவை சந்திச்சு உங்களுடைய கோரிக்கை என்ன வலியுறுத்தி இருக்கீங்க அவர் இவட்ட சொன்னா நாளை நடைபெறவிருக்கும் ராம ஜென்மபூமி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கலந்து கொள்ள இருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஆயிரம்லக்கு தொகுதியில் உள்ள நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் 2 லிப்ட் வேண்டும் என்று கேட்டதற்காக பியூஷ் கோயல் மந்திரி அவர்களை பார்ப்பதற்காக வந்தேன். இதை அதில் ஒரு லிஃப்ட் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்போ ரெண்டாவது முறை லிஃப்ட்டு கொடுக்கவில்லை, அதை வேண்டும் என்பதை கேட்பதற்காக வந்தேன். அந்த சமயத்தில் நான் எனது வாழ்த்துக்களையும் வாய்ப்பு கிடைத்த காரணத்தினால் மற்றும் பாராட்டுகளையும் தெரிவித்துவிட்டு வந்துள்ளேன். நம்முடைய மாண்புமிகு தலைவர் ஜேபி நட்டா எம்பி அவர்களை சந்தித்து வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று கடந்த காலங்களிலே தலைவர் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் கோயில் பகுதியிலே உள்ள எல்லா இடங்களையும் அயோத்திக்கு ஒப்பாக மேம்படுத்த எனது கோரிக்கையை மாண்புமிகு நட்டா அவர்களிடத்திலே வைத்திருக்கிறேன். தமிழ் கடவுள் முருகனை தவறாக பேசியுள்ளவர்களை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடியாக கண்டிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உட்கட்சி தேர்தலை நடைபெற வேண்டும் என்று நான் தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பாரதத்தில் நல்லதொரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் அவர்களுடைய சார்ந்த உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் 1000 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர். பாஜக வந்து இவங்கெல்லாம் முக்கிய பங்கில் இருக்காங்க. நான் இதுக்கு கோரிக்கை வைக்கணும், பியூஷ் கோயல் பார்க்கணும் தான் வந்தேன். நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து நட்டா வந்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அது போன்று எங்களுடைய டெல்லியில் வந்து அது மாதிரிலாம் பாலு கிடையாது. உங்களுக்கு எல்லாரும் ஒன்றா ஒரு கட்சியில் இருக்கவங்க ஒரு கட்சியில் பேசிக்குவாங்க. அது மாதிரி தான் நாங்களும் வந்து சென்னையில் இருக்கணும்னு விரும்புகிறோம். சென்னையில் வந்து முருகன் வந்து மாநில செயலாளர் இருக்கார். அவர் நான் வந்து அவர் பேசியிருக்கேன். இங்கே வந்து போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாஜகவில் இணைவார் இணையக்கூடும் என்ற யூகங்கள் இருந்த நிலையில் நான் பாஜகவில் இணைவதற்காக